வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பரபரப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன பேட்டி, அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எண்மண் எண் மக்கள் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஊழலை எதிர்த்து ஜூலையில் பாத யாத்திரையை வந்து நடத்த போகிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு மக்களே. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் பட்டியலை வந்து அவர் வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காரு மக்களே. இந்த ஊழல் பட்டியலில் வந்து வெளியிட்ட பிறகு என்னை மாற்ற நீங்கள் நினைத்தால் டெல்லிக்கு தான் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு மக்களே. தலைவராகவும் இருக்கும் வரை வந்து நான் இப்படித்தான் செயல்படுவேன், யார் தயவிலும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தெரிவிச்சிருக்காங்க மக்களே. ஸோ ஊழல் பட்டியலை வந்து அவர் வெளியிட போகிறாருன்னொன்னே அனைத்து பேருக்குமே வந்து ஒரு ஷாக்காக இருக்குது மக்களே. அனைத்து கட்சியினருக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊழல் பட்டியலை வந்து பார்ட் 4 வரைக்கும் அவர் வந்து வெளியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. அனைத்து கட்சிகளுமே செஞ்சுருக்கக்கூடிய ஊழலை வந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காரு. அந்த பாத யாத்திரையில் வேறு வேறு கட்சிகளுமே வந்து அதில் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. எல்லா அனைத்து கட்சிகளுடைய ஊழல் லிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தயார் பண்ண போகிறாரு. ஊழலை எதிர்க்க ஆரம்பித்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சியை மட்டும் எதிர்க்க முடியாது, மொத்தமாக தான் எதிர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கட்சியினுடைய ஊழல் லிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாத யாத்திரையின் அப்போ வந்து வெளியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து பயத்தை தெரிவிக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. மண் தண்ணீர் லாரி இதெல்லாம் வச்சு என்னை வந்து பயம் காட்ட முடியாது, நான் வந்து கூடுதல் பாதுகாப்பு வந்து வாங்கி வச்சுருக்கேன், என்னை வந்து அதிகபட்சம் நீங்கள் புழல் சிறையில் வந்து சில நாட்கள் வந்து அடைத்து வைக்கலாம், அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சவால் விட்டுருக்காரு மக்களே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். தொடர்ந்து பார்ப்போம், ஊழல் பட்டியலை வந்து பார்ட் 4 வரைக்கும் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த ஊழல் பட்டியலை எண்மண் எண் மக்கள் அப்படின்ற அந்த பாத யாத்திரையில் போது அந்த ஊழல் பட்டியலை வெளியிடுறா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க மக்களே. நன்றி மக்களே.